ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம் உறவுகளே, இன்று நாம் சட்டமுறை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் பார்க்க போகிறோம். சரிங்களா, இது என்ன செக்ஷன்னா 66D. சரி, இது என்ன மாதிரி சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஆன்லைனில் பார்க்கும்போது உங்களை வந்து ஃபேக்கான ஐடி, சரிங்களா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மூலமாக உங்களுடைய தகவல், ஓகேங்களா, உங்களோட தகவலை எடுத்து உங்களை ஏமாற்றி உங்கள்கிட்ட இருந்த காசு பறிக்கிறது, சரிங்களா. ரெண்டாவது, உங்களோட புகைப்படத்தை மாஃபிங் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து காசு போடலாம் அப்படின்னா உங்களை வந்து இந்த மாதிரி மிரட்டி வாங்குறது, சரிங்களா. இது போக எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஐடியா, ஃபேக்கான ஐடியா ஓப்பன் பண்ணி ஒரு ஆண் பெண் மாதிரியும் பெண் ஒரு ஆண் மாதிரியும் அவங்கள்ட்ட பேசி கடலை போட்டு எனக்கு வந்து ஒரு 500 போட்டுடு, ஒரு 1000 போட்டுடு, 1 லட்சம் போட்டுடு, எங்கள் அப்பா சரியில்லை, எங்கள் அம்மா உடம்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஏதோ மூலமாக உங்களை வந்து ஒரு தொழில் சமூக வலைதளங்கள் மூலமாக ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பு ஏதோ ஒன்று மூலமாக அவங்கள்ட்ட வந்து காசை பறிப்பாங்க. அது பறிக்கிறாங்க அப்படின்னா, இல்லை அவங்களோட நண்பர்களே கூட அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு ஐடி மூலமாக உங்களை வந்து தொடர்பு கொண்டு பேசி எனக்கு வந்து ஒரு 500 போட்டுவிடுங்க, உங்களுக்கு 1000 போட்டுவிடுங்க, இந்த மாதிரி நம்ம கஷ்டம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பொய்யான ஒரு தகவலை கொடுத்து உங்களை ஆசை வார்த்தைகளை மொழிகளில் பேசி லவ் பண்ணுற மாதிரியோ இல்லை வேறு மாதிரியோ உங்களை ஆசை வார்த்தைகளை பேசி அமௌண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து கடந்துகிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலுமே. இல்லை அந்த தகவல் திரும்ப மூலமாக உங்களை வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு சீட்டிங் ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து. அது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த செக்ஷன் 66D, சரிங்களா, இது மூலமாக நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டீங்க அப்படின்னா இந்த தகவல் மூலமாக உங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் நீதி கிடைக்கும். இதில் எப்படின்னா 3 வருஷம் கண்டிப்பான ஜெயில் போட்டுருவாங்க, ஜெயிலேருந்து கண்டிப்பான 3 வருஷம் போட்டுருவாங்க. அது போக ஃபைன் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாயிலேருந்து அதுக்கு மேலேயும் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 1 லட்சம் ரூபா இப்போ உங்களை ஏமாத்தி ஒருத்தர் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு கீழே வாங்கியிருக்காப்புல அப்படின்னாலும் உங்களுக்கு 1 லட்சம் ரூபா வாங்கியிருப்பாங்க. அப்படி இல்லை உங்களை அதுக்கும் மீறி உங்களை வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா இதுக்கு மீறி 1 லட்சம் ரூபாய்க்கு மீறியும் உங்களுக்கு வந்து ஃபைன் வாங்கியிருப்பாங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 66D, இது 2001 சட்டம் போட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த சட்டம் எதுக்காக போட்டிருக்கான் அப்படின்னா, உங்களை ஒரு நபர் வந்து ஆன்லைன் மூலமாக சமூக வலைதளங்கள் மூலமாக உங்களை ஏமாற்றுறாங்க அப்படின்னா அது ஏமாற்றி உங்கள்ட்ட காசு பறிக்கிறாங்க, சீட்டிங் பண்ணிக்கிறாங்க. சீட்டிங்னா ஒரு ஃபேக்கான ஐடி மூலமாக உங்கள்கிட்ட இருந்து ஒரு பணத்தை பறிச்சுக்கிட்டே இருக்காங்க எப்போ பார்த்தாலும் அப்படின்னா இந்த செக்ஷன் படி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எத்தனை வருஷம் ஜெயில்னா 3 வருஷம் ஜெயில், ஃபைன் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே கண்டிப்பாக போடுவாங்க, சரிங்களா. 1 லட்சம் ரூபா போடலாம், இல்லை 1 லட்சம் ரூபாய்க்கு மேலேயும் போடலாம். இவங்க நீங்கள் ஏமாதை போட்டு எப்படின்ற பார்த்து அதுக்கான வழக்குகள் போட்டு அதை நீங்கள் மீட்டு வாங்கிக்கலாம், சரிங்களா. இப்போ இந்த வழக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலிகிராம் ஏதோ ஒரு விஷயம் சமூக வலைதளங்கள் மூலமாக உங்களோட பணத்தை ஒரு நபர் வந்து குறைச்சிக்கிட்டே இருக்காப்புல ஃபேக்கான ஐடி மூலமாக ஒரு ஆண் வந்து பெண்ணாகும், ஒரு பெண் ஆணாகவும் ஒரு ஃபேக்கான ஐடியை உருவாக்கி உங்கள்கிட்ட இருந்து பறிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இப்போ காசு பறிச்சிக்கிட்டு இருக்காங்க எப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ், ஓகேங்களா, கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் மூலமாக உங்கள்கிட்ட ஒரு பணத்தை வந்து பறிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அது பறிக்கிற அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து கோர்ட்டில் போய் இந்த மாதிரி எனக்கு வந்து இவர் வந்து என்னை வந்து சீட் பண்ணிட்டாப்புல, முதல்ல நீங்கள் வந்து சைபர் கிரைமில் போய் பதிவு பண்ணணும், போலீஸ் ஸ்டேஷனில் போய் பதிவு பண்ணதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு வரும், யாருன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த செக்ஷன் படி 66D படி வந்து அவங்க செஞ்சது குற்றம் நிரூபிக்கப்பட்டதுமேவும் அவங்கள்ட்ட வந்து 3 வருஷம் ஜெயிலுக்கு போட்டுருவாங்க, 1 லட்சம் ரூபா ஃபைன் கண்டிப்பான முறையில் போடுவாங்க. அதுக்கு மீறி அவங்க வந்து ஃபைன் போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, 1 லட்சம் ரூபாய்க்கு மீறி ஃபைன் போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் நீங்கள் வந்து இந்த செக்ஷன் 66D மூலமாக உங்களை ஒரு நபர் வந்து தகவல் தொழில்நுட்பத்தின் மூலமாக உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் மூலமாக அவங்க வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த செக்ஷன் பயன்படுத்தி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த 66D மூலமாக உங்களோட யாரோ ஒரு ஆளுங்களை ஏமாற்றிருக்காங்க அப்படின்னாலும் சரி, இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஃபேக்கான ஐடியை ஓப்பன் பண்ணி உங்கள் நண்பரை நீங்கள் ஏமாற்றணும்னு நினச்சி இதை பயன்படுத்தினாலும் சரி, இந்த செக்ஷன் வந்து கண்டிப்பான முறையில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, சைபர் கிரைமில் கண்டுபிடிச்சி கோர்ட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனை கன்ஃபார்மாக கொடுத்துருவாங்க. இதுக்கான பெயில் அவ்வளோ சீக்கிரத்தை கிடையாது, ரொம்ப கஷ்டம் நிர்வகிக்கப்பட்டதுக்கப்புறம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் பயன்படுவாங்க, 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் பயன்படுவாங்க. அதனால் கவனமாக கையாளுங்கள் சமூக வலைதளங்களை. உங்களை யாரும் ஏமாற்றினாலும் இவற்றை பயன்படுத்தி செக்ஷன்
66D இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். எனக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா, இந்த தகவல் உங்களுடைய உறவுகள் அனைவருக்கும் உங்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.